காவல் நிலையத்துக்குட்பட்ட வாசமுத்து பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் முந்தாள் நாள் ஒரு மதிய மாதத்தில் வந்து காவல் நிலையத்தில் வந்து தன்னை அதிகாலை வந்து ஒரு 9 நபர்கள் வந்து தாக்கி 2 செல்போன்கள் மற்றும் 4000 ரூபா பணத்தை வந்து பிடிக்கிட்டு போனதாக சொன்னார். அது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. துணை கண்காணிப்பாளர் சங்கர் மற்றும் ஆய்வாளர் முத்துராமன் தலைமையில் பல தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது. அப்போ வந்து இங்கே சிசிடிவி கேமராவில் பார்க்கும்பொழுது ஒரு அந்த ஒரு புல்லட் சந்தேகத்திரமாக வந்ததை வச்சு இன்றைக்கு ஒரு பவில்குமார் என்ற ஒரு குற்றவாளியை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அவர்கிட்ட வந்து விசாரணை செய்யும் பொழுது தான், அதாவது இந்த சுப்பிரமணி கம்ப்ளைண்ட் வந்து சுப்பிரமணி கோசமத்தை சேர்ந்தவர், அவர் வந்து தன்னிடம் வந்து இந்த நாகக்கல் அப்படின்னு விலை உயர்ந்த கோடிக்கணக்கில் பெருமானம் உள்ள நாகக்கல் தன்னிடம் இருப்பதாக சொல்லி பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் யாராவது வாங்குபவர்கள் தயாராக இருக்கிறார்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த நாகக்கல்லை வாங்குவதற்கு பல இடங்கள்லேருந்து சில பேர் வந்து பார்த்து போயிருக்காங்க. அப்படி ஒரு ஆள் தான் வந்து இந்த பவித்குமார் வந்து தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு 8 நபர்களை கூட்டு வந்து இந்த மாதிரி இவரிடம் இருந்து இந்த நாகக்கல் இருக்கிறது, அவன் வாங்கி செல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இந்த பவித்குமார் யாருன்னா இந்த சுப்பிரமணியத்தோட அண்ணன் பையன். ஸோ அதனால் அவர் அந்த இடத்துக்கு வராமல் அவர் கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிறாரு. மற்றவர்கள் வந்து இந்த நாகக்கல்லை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உடனே அந்த இருட்டெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. அதை ஒளிர்ற மாதிரி தெரிஞ்ச உடனே இது உண்மையான அந்த கல் அப்படின்னு நினச்சி அவங்க உடனடியாக அதை சுப்பிரமணியத்தை தாக்கிவிட்டு அந்த கல்லை வந்து பறித்து சென்று விடுகிறார்கள். இதுதான் நடந்தது. பட் ஆனால் சுப்பிரமணியம் வந்து நம்மிடம் வந்து செல்ஃபோன் பறித்ததாகவும் 4000 ரூபா திருடிவிட்டு சென்றதாகவும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. விசாரணையில் இதுதான் தெரிய வருது. இப்போ அந்த குற்ற செயலுக்கு வந்த ஒவ்வொரு பைக்குகளை கைப்பற்றியாச்சு. நீ அந்த குற்றவாளி இப்போ பவித்குமார் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கிறாரு. மற்றவர்கள் வந்து தலைமறைவாகிவிட்டார்கள். தனிப்படையினர் வந்து தேடி வருகிறார்கள். கண்டிப்பாக வெகு விரைவில் வந்து அந்த குற்றவாளிகளை வந்து கைது செய்ய போலீஸ் தனிப்படைகள் வெகு விரைவாக கைது செய்துள்ளார்கள். ஆமாம், இதே இந்த கல் வந்து இது வந்து இது வந்து நம்ம பவிக்குமார் அவர்கிட்ட இருந்து தான் இந்த கல்லை நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். இந்த கல்லை சீஸ் பண்ணி நம்ம கேட்கும்போது இது ஒரு டூப்ளிகேட்டு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது மாதிரி ஒரு குரூப்பு, இந்த மாதிரி நாகக்கல் இருக்குது, மண்ணொலி பாம்பு, இந்த மாதிரி கலசம் இருக்குது அப்படின்ற ஏமாற்றக்கூடிய ஒரு குரூப் தான் இந்த குரூப். ஸோ அது மாதிரி பல காசுகளை ரூபாய்களை வந்து வாங்குறதுக்கு சீட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு சேர்ந்தவர் தான் இவர் இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தி இப்போ வந்து தலைமறை ஆகிட்டார். ஏன்னா அவருக்கே தெரியும் இது ஒரு சீட்டிங் அப்படின்றத. ஸோ அதனால் வந்து இப்போ அவரையும் நாங்கள் தேடி வருகிறோம். மற்றபடி மற்ற குற்றவாளிகளையும் வந்து இப்போ கண்டுபிடிக்கும் பொழுது தேடி வருகிறோம்.